வணக்கம் மக்களே, இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது பிரித்தானியாவில் தஞ்சம் கோருவோரின் பகிர் பின்னணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொலைகாரர்கள், தீவிரவாதிகள், கொள்ளையர்கள். பிரித்தானியாவில் தஞ்சம் கோருவோரின் பகிர் பின்னணி. சிறிய படகுகளில் பிரித்தானியாவிற்கு குடியேறும் நூற்றுக்கணக்கான புகலிட கோரிக்கையாளர்களில் பலர் கொலைகாரர்கள், தீவிரவாதிகள் என உள்ளூர் பத்திரிகை ஒன்று இரகசியமாக முன்னெடுத்த விசாரணைகளில் அம்பலப்படுத்தியுள்ளது. ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவிற்குள் ஊடுருவும் ஆயிரக்கணக்கானவர்களில் பலர் போதை மருந்து கடத்தக்காரர்கள், குண்டர்கள், ஏமாற்று பேர்வழிகள், சிறார் துஷ்பிரயோக வழக்கில் சிக்கியவர்கள் என இதனால் தெரிய வந்துள்ளது. இவர்கள் பிரித்தானிய மக்களின் வரிப்பணத்தில் தங்குவதுடன் சட்டவிரோதமாக பணியாற்றி வருவாயும் ஈட்டுகின்றனர். ஆனால் படகுகளில் சட்டவிரோதமாக நுழையும் மக்களில் பெரும்பாலானோர் எந்த குற்றப்பின்னணியும் இல்லாதவர்கள் என்றே கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மனைவியை கொலை செய்த காரணத்தால் பாதிக்கப்பட்டவரின் குடும்பம் வேட்டையாடும் என்பதால் மனித உரிமைகள் அடிப்படையில் அல்பேனியர் ஒருவரை நாட்டுக்கு அனுப்பாமல் உள்ளது பிரித்தானிய நிர்வாகம். அந்த நபர் தற்போது கார்களை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். மட்டுமன்றி வரி செலுத்துவோரின் நிதியுதவியுடன் நீதிமன்றங்கள் மூலம் அரசு ஆதாயங்களை கோருவதுடன் புகலிடம் கோரியும் விண்ணப்பித்துள்ளார். இதனிடையே சிறப்பு குழு ஒன்று குற்றப்பின்னணி கொண்ட 1000 புகலிட கோரிக்கையாளர்களை இரகசியமாக கண்காணித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்களை மீண்டும் அவர்களின் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப முடியாத நிலை உள்ளது என்று கூறும் அதிகாரிகள் தரப்பு அந்த நபர்களை அவர்களின் நாடு தவறாக நடத்துவதாகவே குற்றம் சாட்டுகின்றனர். மட்டுமன்றி புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டாலும் பிரித்தானிய மக்களின் வரிப்பணத்தில் நீதிமன்றத்தை நாடி அடைக்கலம் பெறுகின்றனர். இந்த உண்மைகள் பிரித்தானிய பொதுமக்களுக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக நாடு தழுவிய சீற்றத்தை உருவாக்கும் என சமூக ஆர்வலர் ஒருவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான கொடிய குற்றவாளிகள் வாழ்கின்றனர். இதில் பலர் மேலும் குற்றங்களில் ஈடுபடுகின்றனர், சட்டவிரோதமாக வேலை பார்க்கின்றனர், மட்டுமன்றி அரசின் உதவிகளையும் பெறுகின்றனர் என்கின்றனர் அவர். ஒருமுறை அவர்கள் பிரித்தானியாவுக்குள் புகுந்துவிட்டால் அவர்களை வெளியேற்றுவது சிரமமே என்கிறார்கள் அந்த சமூக ஆர்வலர். நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.